ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து இந்த புதுசாக லான்ச்சாக இருக்கிற யமஹா R15 M மாடல் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ மறுபடியும் உங்களுக்கு வந்து புல் பண்ணுறேன்னு ஃபர்ஸ்ட்டில் ஃபுல்லாக புல் பண்ணுறேன்னு செகண்ட்லேயே நான் வந்து ஃபுல்லாக புல் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேர்ட் கொண்டு வந்துட்டேன் நான். ஸோ பர்ஃபார்மன்ஸோடைய ஆக்சலரேஷன் வந்து செம்மையாக இருக்குது இந்த பைக்கில். இருக்கிறதுல இந்த 150cc செக்மெண்ட்டில் வந்து இந்த ஒரு பைக்கில் தான் வந்து இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் போகணும், 105 வரைக்கும் இப்போ இந்த இதில் போனேன் நான் இந்த ஸ்ட்ரெச்சில். ஸோ சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. பட் இந்த பைக்கோடைய ஒரு மேஜரான ஒரு அப்கிரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் செட்டப் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா குவிக் ஷிஃப்டரும் வருது. ஸோ இது வந்து நியூ டிஜிட்டல் டிஸ்பிளே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மிஸ்டர் மோட்டர் கீக். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து இந்த புதுசாக லான்ச்சாக இருக்கிற யமஹா R15 M மாடல் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், வேர்ஷன் 4 வந்து இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதிலேயே வந்து ஒரு ஸ்பெஷல் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த R15 M. ஸோ இந்த R15 M பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் கூடவே இந்த நியூ வெர்ஷன் R15 வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பைக் வந்து வேறு லெவலில் டிசைன் பண்ணிக்கிறாங்க. எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஒரு நியூ டைப் ஆஃப் டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் அப்படியே நான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் டிசைனுமே வந்து காமிச்சுறேன். உங்களுக்கு வந்து லைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக LED வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூ வெர்ஷன் R7 இருக்குல்ல யமஹாவில், அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த R15 டிசைன் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இப்போ உங்களுக்கு வந்து ஆஃப் பண்ணிடுறேன் நான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பைக்கோடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இந்த பைக்குடைய ஃபீச்சர்ஸு, இந்த பைக்குடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், வேர்ஷன் 3 கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வேர்ஷன் 4 வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு R15 M. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் வேரியண்ட்டு. ஸோ இதில் வந்து என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்குது போன்ற எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காமிச்சிடறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். அண்ட் இன்றைக்கி நம்மளுக்கு இந்த பைக்கை ப்ரொவைட் பண்ணவங்க வந்து இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற சீசன்ஸ் மோட்டார்ஸ் யமஹா ஷோரூம் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் உங்களுக்கு வந்து யமஹா பைக்ஸோ இல்லை யமஹா ஸ்கூட்டர்ஸோ நீங்கள் வந்து புக் பண்ணினாலோ இல்லை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணினாலோ நீங்கள் தாராளமாக வரலாம். யூஆர் ஆல்வேஸ் வெல்கம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அண்ட் கூடவே வந்து வெயிட்டிங் பீரியடும் வந்து கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது ரொம்பவே நல்ல விஷயம் தான். இன்ஃபேக்ட் நம்ம ஷோரூமுடைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் டேனியல் சாரே வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இவங்களுடைய ஷோரூம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ எஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பைக்கோடைய ஒரு ஃபுல் டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் ரிவ்யூ நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த பைக்கோடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, ஃபீச்சர்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த பைக் வந்து ஃபைனலாக ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து காமிச்சிடறேன் நான். ஸோ ஒரு டீட்டெயில்டு ரைட் ரிவ்யூவை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அண்ட் இந்த பைக்கோடைய ஆன் ரோட் ப்ரைஸ் இங்கே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து 2,07,000 பக்கம் வருது. ஸோ இந்த பர்டிகுலர் R15 M மாடலுக்கு, வேறஸ் R15 V4 பார்த்தீங்கன்னா வந்து அதோட கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸிங் வந்து கீழே வந்து அப்படியே ஸ்க்ராலிங்கில் கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பைக்கோடைய இந்த டிசைன் டைனமிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான். ஃப்ரண்ட் அண்ட் டிசைன்லேயே நம்ம ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி அந்த ஹெட்லைட்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிடறேன் நான். ஸோ ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக LED செட்டப்பில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. இந்த மாதிரி நைட் டைம்லலாம் பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்குது. ஸோ பிரைட்னஸ்க்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நைட் டைம்லலாம் சூப்பர் பிரைட்டாக இருக்கும். இந்த ஒரு LED DRL கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு பிளாக் கலர் கிராஃபிக்ஸ் எல்லாம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஸ்டிக்கரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் வியூ மிரர்ஸ் எல்லாமே வந்து பிளாக் கலர்லேயே தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து கலரில் கொடுக்கல. அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து நம்பர் பிளேட்டோடைய பிளேஸ்மெண்ட் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து விண்ட்ஷீல்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ட் பிளாஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் சைடில் உங்களுக்கு வந்து அந்த ரிவர் டைப் பேட்டர்ன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சைடில் உங்களுக்கு வந்து ஃபேரிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு கிளாசி பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து 17-inch வீல்ஸ், அப்புறம் வந்து 100-section டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அலாய் எல்லாம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ப்ளூ கலர்லேயே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூடவே இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக்குடைய செட்டப்பும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 282mm டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து பைப்ரேஸ் ஹோஸ்ட் கேலிப்பர்ஸும் வருது. அண்ட் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அலாய் எல்லாம் வந்து ப்ளூ கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க.
பட் இந்த பைக்கோடைய ஒரு மேஜரான ஒரு அப்கிரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் செட்டப் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய அப்கிரேட் தான், இது மேஜரான ஒரு அப்கிரேடு. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் செட்டப் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் மேலே உங்களுக்கு வந்து யூஎஸ்டி ஃபோக்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மெட்டாலிக் ப்ளூ கலர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, அதுவுமே நல்லா இருக்குது. அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பல்பில் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்இடி கிடையாது, உங்களுக்கு வந்து நார்மல் பல்ப் செட்டப் தான். ஸோ எல்இடியில் கொடுத்துருந்தா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் சைடில் ஃபேரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசி பிளாக் கலர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து R15 MN ஸ்டிக்கரிங் இருக்குது. ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா குவிக் ஷிஃப்டரும் வருது. ஸோ குவிக் ஷிஃப்டர் தான் வந்து இன்னொரு மேஜரான ஒரு அப்கிரேடு உங்களுக்கு வந்து ரைட் பண்ணும்போது சொல்கிறேன் நான். அண்ட் ஹேண்டில் பாருமே வந்து நல்ல கிரிப்பாக தான் இருக்குது, ஒரு ரப்பர் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் உங்களுக்கு வந்து ஹசார்ட் லைட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு வந்து என்ஜினுடைய இக்னிஷன் பட்டன்லாம் இருக்குது. பிரேக் அண்ட் கிளச் லீவர் வந்து அட்ஜஸ்டபிள் டைப் கிடையாது, ஃபிக்ஸ்டு தான். அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து அந்த R15 ஒரு மெட்டாலிக் ப்ளூ கலர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கீழோடைய ஸ்லாட் இருக்குது, இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து நியூ டிஜிட்டல் டிஸ்பிளே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ பிரைட்னஸ்மே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. ஸோ நைட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இலுமினேட் ஆகுது. இப்போ உங்களுக்கு வந்து ஆன் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ டிஜிட்டல் வந்து ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, டாக்கோமீட்டர் வந்து அப்படியே கிளைம் ஆகும். அண்ட் ஆல்சோ கியர் இண்டிகேட்டருமே இருக்குது. மோட்ஸுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரீட் மோடு அப்புறம் வந்து ட்ராக் மோடுன்னு. ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து இங்கே பட்டனில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அம்த்தனா பாருங்கள் அப்படியே சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரிப் மீட்டர் இருக்குது. அண்ட் ஆல்சோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜ் டிஸ்டன்ஸ், ஆவரேஜ் மைலேஜ், அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஆஃப் பண்ணிட்டோம் பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட்டரியோடைய கண்டிஷனு, அப்புறம் வந்து கூலண்ட்டோடைய டெம்பரேச்சரு, ட்ராக் மோடு, ஸ்ட்ரீட் மோடுன்னு இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். ஆல்சோ ஒரு பெட்டரான ஒரு அப்கிரேடும் கூட. ஒரு 150cc பைக் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு பைக்கில் மட்டும்தான் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ரெவ் பண்ணுற பாருங்கள். ஸோ என்ஜினுடைய எக்ஸாஸ்ட் நோட்டே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து VVA அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க, வேரியபிள் வால்வ் ஆக்சலரேஷன். ஸோ இப்போ வந்து ரெவ் பண்ணுற பாருங்கள், லோவர் ஆர்பிஎம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஆன் ஆகாது, பட் அந்த ஆர்பிஎம் தாண்டோடனே அந்த விவி அப்படின்ற ஒரு சிம்பிள் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இதுதான் அந்த ஒரு மெயினான ஒரு டெக்னாலஜியே. அப்புறம் ஃபியூல் டேங்க்கோடைய கெப்பாசிட்டி வந்து 11 liters, ஒரு டீசென்ட்டான ஒரு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான், ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கன் மெட்டல் கிரே கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஓப்பனிங்கு. அண்ட் அவுட்டரில் வந்து ரிவர்ட் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபினிஷிங்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யமஹாவுடைய கனெக்ட் ஆப்புன்ற அந்த மோட்டார் சைக்கிள் கனெக்ட் ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த கனெக்டட் ஃபீச்சர்ஸுமே வந்து எனேபிள் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து மொபைலில் ஆப் மூலமாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கனெக்டட் ஃபீச்சர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து இந்த பைக்குடைய எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்துடும். அண்ட் இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ ஸ்ட்ரிப்பு, நடுவில் வந்து ஒரு பிளாக் கலர் டிசைனு, அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கலர் டிசைன். ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வென்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஃபியூல் டேங்க்கோட டிசைனே நல்லா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சீட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து கம்ஃபர்ட் அண்ட் குஷனிங் வந்து ஒரு அளவுக்கு இருக்குது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. ஒரு அளவுக்கான ஒரு குஷனிங் தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணா ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் சீட் கவர் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் பிலன் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக் தான், ஷார்ட்டாக சிட்டி ரைட்ஸ் போகிறதுக்கு ஓகே, பட் லாங் ரைடுக்குலாம் வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. அண்ட் சீட்டுடைய ஹைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 815 mm. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ரைடர்ஸுமே இந்த பைக் வந்து ஓட்டலாம், கன்வீனியண்ட்டாகவே ஓட்டலாம். அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து R15 M அப்படின்ற அந்த ஒரு எம்ப்ராய்டிங் வந்து கொடுத்துருக்காங்க சீட்லேயே. ஸோ நிறைய இடத்துல அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து VVA அப்படின்ற ஸ்டிக்கரிங்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த வண்டியை பிடிச்சி பின்னாடி தள்ளுறதுக்கான ஸ்ட்ரிப்பு தான் இது. ஸோ டிசைன் வந்து ரொம்பவே ஆரோடைனமிக்கில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் டெய்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து V3 பார்க்குற மாதிரி ஒரு சிம்லர் ஸ்டைலில் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஆஷியல் உங்களுக்கு வந்து பல்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்து எல்இடி கிடையாது. அண்ட் பின்னாடி ரியர் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 17-inch டயர்ஸ் தான், பட் என்ன செக்ஷன்ஸ் வந்து 140 sections உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 140 ஒரு டீசென்ட்டான ஒரு டயர் சைஸ் தான். அண்ட் பின்னாடியுமே உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு வந்து 220 mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த சைட் போய் காமிக்கிறேன் நான். ஸோ டயர் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே டீசென்ட்டாக இருக்குது, டியூப்லெஸ் டயர்ஸ் தான், உங்களுக்கு வந்து MRF டயர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பைக்குடைய முக்கியமான விஷயம், இந்த பைக்குடைய என்ஜின் தான். ஸோ என்ஜினில் வந்து பெருசாக சேஞ்சஸ் பண்ணலாம், உங்களுக்கு வந்து V3 இருக்கிற அதே மாதிரியான என்ஜின் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் என்ஜின், உங்களுக்கு வந்து 18.2 horsepower அப்புறம் வந்து 14.5 Nm ஆஃப் டார்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக ஒரு பெப்பியான ஒரு என்ஜின் தான் ஒரு 150cc இதுக்கு. அண்ட் ஆல்சோ VVA கொடுத்துருக்கனால வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும், உங்களுக்கு வந்து ரைட் பண்ணும்போது எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருந்தேன். அப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீசென்ட்டான ஒரு 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
சொல்கிறாங்க. ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து பெருசாக இடிக்காது, பட் பில்லன் வச்சுட்டு உட்காந்து ஓட்டும்போது மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து தான் ஏற்றியாக இருக்கணும். அண்ட் ஓவரால் டிசைனே பார்க்கும்போது இந்த பைக்கோடைய லுக்ஸு ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ டிசைன் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. ஃபீச்சர்ஸுமே வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க, எக்கச்சக்கமாக வந்து அள்ளி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பைக்குடைய முக்கியமான விஷயம் அது வந்து ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எஸ் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த யமஹா R15 M தான் வந்து ஓட்டிகிட்ருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில் ரைட் ரிவ்யூ இப்போ நம்ம உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் நான். ஸோ என்ஜின் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பெருசாக எந்த சேஞ்சஸுமே இல்லை. உங்களுக்கு வந்து R15 V3 இருக்குல்ல, ஸோ அதில் இருக்கிற அதே என்ஜின் தான் உங்களுக்கு வந்து இந்த V4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 155 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் என்ஜின். உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 18.2 ஹார்ஸ் பவர், அப்புறம் வந்து 14.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஒரு 150 cc பைக்குக்கு வந்து அது ரொம்பவே அதிகம் தான். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த பைக்குடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு மெயினான காரணமே பார்த்தீங்கன்னா அது வந்து VVA டெக்னாலஜி தான். ஸோ வேரியபிள் வால்வ் ஆக்சலரேஷன். நான் உங்களுக்கு வந்து அந்த வாக் அரவுண்ட் ரிவ்யூ பண்ணும்போதே உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன் நான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து லோவர் ஆர்பிஎம்ஸில் ஒரு வால்வ் ஓப்பன் ஆகும், வேற அந்த ஒரு 7000-8000 ஆர்பிஎம் மேலே போனோடனே அதுக்கப்புறம் இன்னொரு வால்வ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஒரு பர்டிகுலர் 7000 ஆர்பிஎம் மேலே போயிடுச்சுன்னா வண்டியுடைய பர்ஃபார்மன்ஸே வந்து பயங்கரமாக இருக்கும். பட் ஸ்டில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய R15 V3 இருக்குல்ல, அதுக்கும் இதுக்கும் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் இது வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பர்ஃபார்மன்ஸில். பட் மெயினான சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளச்சுடைய சிஸ்டம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. நீங்கள் வந்து லைட்டாக ஷிஃப்ட் பண்ணாலே போதும், அந்த கியர் ஷிஃப்ட் ஆகிற அந்த ஒரு இதே உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ அவ்வளோ ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த பைக்குடைய மெயினான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவிக் ஷிஃப்டரும் வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த R15 M பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவிக் ஷிஃப்டர் வந்து ஸ்டாண்டர்டாகவே வந்துடும். ஸோ அதுவுமே ஒரு ரொம்பவே நல்ல ஃபீச்சர் தான். அண்ட் அது மட்டும் இல்லை, நான் இந்த வண்டியில் பற்றி ஃபீச்சர்ஸ் வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது வந்து குவிக் ஷிஃப்டர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் ட்ராக்ஷன் வேணும், ரியரில் நீங்கள் வந்து அந்த ஸ்கிட் பண்ணுறதுக்குலாம் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ஆஃப் பண்ணுனா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து லேப் டைமிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு ரைடிங் மோட்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் மோட் இருக்குது, அப்புறம் வந்து ட்ராக் மோட் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு ரைடிங் மோட்ஸுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸும் இந்த பைக்கில் அள்ளி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்குல்ல, அதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ பிரைட்னஸ் எல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டிஜிட்டல் டிஸ்பிளே மட்டும் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. அண்ட் சைட்லேயே உங்களுக்கு வந்து இந்த வார்னிங் லைட்ஸ் எல்லாமே வந்து நல்லா பிரைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து டெக்னாலஜி வைஸ் நிறையா இருக்குது, உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லைட்டாக ஆக்சலரேட் பண்ணால் அதுக்கே பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த சிக்னலில் யூ-டர்ன் போட்டு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து வைஸ் ஆக்சலரேட் பண்ணி காமிக்கிறேன் நான் எப்படி இருக்குன்றதை. ஸோ ரொம்பவே வந்து எந்தூசியாஸ்டிக்காக இந்த பைக் ஓட்டலாம். அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் போகணும் தூண்டுது. அண்ட் இந்த பைக் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி யூ-டர்ன் போடுறதுக்கு வந்து பெருசாக எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் வந்து போட்டுடலாம், உங்களுக்கு வந்து பெரிய இஷ்யூவெல்லாம் இருக்காது. ஸோ ஆக்சலரேட் பண்ணுறேன் பாருங்கள், ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஆக்சலரேட் பண்ணுறேன். இன் டூ செகண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக ஆக்சலரேட் பண்ணுறேன். 70 கிராஸ் ஆகிடுச்சு. இப்போ தேர்டில் நான் ஃபுல்லாக புல் பண்ணுறேன் நான். ஸோ பயங்கரமாக இருக்குது இந்த ஆக்சலரேஷன். உங்களுக்கு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் நோ டைம் வந்து 100 வந்து கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ 100 கிலோமீட்டர் ப்ரார் வந்து இந்த ஸ்ட்ரெச்சரே நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணிட்டேன் நான். ஸோ ஆக்சலரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, லீனியராக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க ஒரு 150 cc பைக் வந்து எப்படி இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும்ன்ட்டு. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டெக்னாலஜி தான். உங்களுக்கு இந்த கொடுத்துருக்க அந்த VVA டெக்னாலஜி அண்ட் ஆல்சோ கிளச் வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இது வந்து ஒரு 6-speed டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரெவ் பண்ணும்போதே இந்த ஒரு என்ஜினுடைய எக்ஸாஸ்ட் நோட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்து ரொம்பவே வந்து லீனியராக இருக்குது, உங்களுக்கு வந்து அந்த ரொம்ப ரம்பிளிங் நாய்ஸ்லாம் வரது கிடையாது. ஸோ ரொம்பவே வந்து ஒரு ஸ்போர்ட்டியான எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரிஃபைண்டாகவும் இருக்குது. ஹேண்டில் பாரில் பெருசாக உங்களுக்கு வந்து அந்த இதில் வைப்ரேஷன்ஸ்லாம் வந்து சுத்தமாக வரமாட்டேங்குது. ஸோ அதான் அந்த பைக்கோட மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்டே. அண்ட் கூடவே இன்னொரு அப்கிரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து USD ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் பதிலாக. ஸோ சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ மறுபடியும் வந்து ஆக்சலரேட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ரொம்பவே வந்து எந்தூசியாஸ்டிக்காக இருக்குது இந்த பைக் ஓட்டும் போது. நீங்கள் வந்து இன்னும் ரெஃப் பண்ணுன்னு வந்து சொல்லுது. ஸோ யமஹாவுடைய மோட்டோவே பார்த்தீங்கன்னா வந்து ரெவ்ஸ் யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நோ டவுட் வந்து இந்த பைக்கை ரெஃப் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஹாப்பினஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பைக்கை நீங்கள் வந்து ஓட்டும் போது ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணலாம். பட் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்டிங் போஷர் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது. ஸோ ஓட்டும் போது நீங்கள் லாங் ரைட்ஸ்லாம் போனீங்கன்னா வந்து கொஞ்சம் அந்த ரிஸ்க் பெயின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இந்த பைக்குடைய நெகட்டிவ். அண்ட் ஆல்சோ வந்து அந்த குஷனிங் இருக்குல்ல, சீட்டுடைய குஷனிங், அதுவுமே வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது. இருந்தாலுமே வந்து இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற மற்ற
பைக்கோட கம்பேர் பண்ணும்போது இந்த பைக் வந்து பரவாயில்ல, ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா குஷன் வந்து வேணா ஆட் பண்ணிக்கலாம், அது ஒரு இஷ்யூவே இல்லை. பட் சீட்டிங் அந்த ஒரு ரைடிங் போர்ஷன் இருக்குல்ல, அது மட்டும் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஓட்டு ஓட்ட தான் வந்து பழகும். இந்த மாதிரி ஆக்சலரேட் பண்ணும்போது அந்த ஒரு ஆர்பிஎம் ஓட கிளைம் வரதே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து எக்ஸைட்டடாக இருக்குது இந்த மாதிரி பைக் ஓட்டும் போது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே பிச் எடுக்குது தான் சொல்லணும், அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பைக்குடைய ஆக்சலரேஷன். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே இந்த பைக் வந்து ஓட்டுறதுக்கு பிடிச்சிருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து கிளச்சோடைய ஷிஃப்டிங்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த பைக்கை ஷிஃப்ட் பண்ணுறது தெரிய மாட்டேங்குது. நிறைய பைக்கெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிளச் ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த டக்கு டக்குன்னு ஒரு சவுண்ட் வரும் டப் டப்னு. ஸோ அதெல்லாம் இந்த பைக்கில் வந்து சுத்தமாக வர மாட்டேங்குது, அவ்வளோ லீனியராக இருக்குது. பட் சிட்டி கண்டிஷன்ஸில் இவ்வளோலாம் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன், சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்ஸில் எனக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ வந்து பெருசாக வரல. ஸோ அதுவுமே ஒரு ரொம்ப நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த இந்த செக்மெண்ட் இருக்கிற பைக்கில் பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டிங் இஷ்யூ வரும். பட் இந்த பைக்கில் வந்து சர்ப்ரைசிங்காக அது வந்து அவ்வளோவா வரல. ஸோ உங்களுக்கு வந்து அந்த லிக்விட் கூல்டு சிஸ்டம் வந்து ரொம்ப நல்லாவே வேலை செய்யுது. ஸோ அது வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். அப்புறம் பிரேக்கிங் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் உங்களுக்கு வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 282mm டிஸ்க் பிரேக்கர், ரியரில் பார்த்தீங்கன்னா 220mm டிஸ்க் பிரேக்கர். ஸோ பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓவரால் சூப்பராக இருக்குது. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு மேலேயே கிடைக்குது. அட் த சேம் டைம் வந்து ரொம்பவே ரிஃபைண்டாக இருக்குது. இப்போ மறுபடியும் உங்களுக்கு வந்து புல் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட்டில் ஃபுல்லாக புல் பண்ணுறேன், செகண்ட்லேயே நான் வந்து ஃபுல்லாக புல் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேர்டு கொண்டு வந்துட்டேன் நான். ஸோ பர்ஃபார்மன்ஸோடைய ஆக்சலரேஷன் வந்து செம்மையாக இருக்குது இந்த பைக்கில். இருக்கிறதே இந்த 150cc செக்மெண்ட்டில் வந்து இந்த ஒரு பைக்கில் தான் வந்து இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் போகணும், 105 வரைக்கும் இப்போ இந்த இதில் போனேன் நான் இந்த ஸ்ட்ரெச்சில். ஸோ சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆக்சலரேஷனே வந்து வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு பைக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த பைக் வந்து 100, 120, 130 வரைக்கும் நீங்கள் இந்த பைக்கில் வந்து தட்டி தூக்கி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு கிரேட் பர்ஃபார்மன்ஸ் பைக்குன்னு தான் சொல்லணும் இந்த பைக்கு. இந்த பைக் அடிச்சிக்கவே முடியாது 150cc செக்மெண்ட்டில். அப்போ இந்த பைக்குடைய முக்கியமான விஷயம் அது வந்து இந்த பைக்குடைய ப்ரைசிங் தான். ஸோ இந்த பைக்குடைய ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ரோடு இங்கே கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட 2,07,000 ருபீஸ் வருது. ஸோ கொஞ்சம் ப்ரைஸியான ஒரு பைக் தான் அது, கொஞ்சம் ஹையர் சைடில் தான் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக அந்த ப்ரைஸுக்கேற்ற வர்த்து வந்து இந்த பைக்கில் இருக்குது. ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த பைக் வந்து தாராளமாக வாங்கலாம். நீங்கள் இந்த பைக் வந்து அந்த 150cc செக்மெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுமா நீங்கள் வந்து கேட்பீங்க. என்ன கேட்டிங்கன்னா வந்து அப்படி கன்சிடர் பண்ண வேண்டாம், இந்த பைக் வந்து நீங்கள் ஓட்டி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் ஆல்சோ ஃபீச்சர்ஸ் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து அள்ளி இந்த பைக்கில் வந்து கொட்டியிருக்காங்க. ஸோ அப்படி தான் நான் சொல்லணும், ஏன்னா இந்த பைக்கை ஓட்டும் போது அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த பைக் வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் தட்ஸ் ஆல் எவ்ரி ஒன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோடைய இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே கோயம்புத்தூர் இருக்கிற சீசன்ஸ் மோட்டார்ஸ் யமஹா ஷோரூமில் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸும் தரேன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்னு சொன்னிங்கன்னா. அண்ட் ஆல்சோ வெயிட்டிங் பீரியட் வந்து கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஷோரூமுக்கு நம்ம வந்தாச்சு. அண்ட் தட்ஸ் ஆல் எவ்ரி ஒன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சீ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா, பை பை.